வணக்கம். இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தம்ரூட் கேக் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தம்ரூட் கேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வந்து ரவா வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து ப்ரவுன் சுகரை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே ரெண்டு முட்டை, உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவு வந்து முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு டம்ளர் பாலை நல்லா சுண்டை காய்ச்சி அரை டம்ளர் ஆகிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு வந்து நெய்யையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய்யை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து நெய் வந்து காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வந்து வறுத்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போது அதே பாத்திரத்திலே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் ரவையை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையோட கலர் வந்து மாறாத அளவுக்கு வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து வறுத்தீங்கன்னா போதுமானது. இப்போது ரவையை வறுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் வந்து ப்ரவுன் சுகரை இன்றைக்கி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு முட்டையை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா வந்து விஸ்கில் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை கூடவே நம்ம பொடி பண்ணி வச்ச பவுடர் சுகர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். அரை கப் பாலையும் கலந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நாம் வறுத்து வச்ச ரவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துடலாம். எப்போவுமே வந்து நம்ம வந்து ஸ்வீட் பண்ணுறப்ப வந்து சால்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாசத்துக்காக நம்ம ஏலக்காய் பொடியும் வந்து சேர்த்துடலாம். ஒரு கப் நெய்யை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்துடலாம். கூடவே வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இந்த மிக்ஸ் கூட நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் நெய்யை வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேனில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து நம்ம வந்து ஊற்றிடலாம். இப்போ நாம் கலந்த மிக்ஸை அவனில் வச்சுட்டு 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 40 to 45 minutes வச்சிங்கன்னா வந்து போதுமானதாக இருக்கும். நல்லா மேல் பக்கம் எல்லாமே நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தம்ரூட் கேக் வந்து ஒரு 40-45 நிமிஷத்தில் வந்து நல்லாவே வந்து சூப்பராக வந்து வெந்து வந்துடும். இப்போ நல்லா வந்து டாப் லேயர்லாம் வந்து ப்ரௌன் ஆகி நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம பீஸ் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.